வணக்கம். வெற்றிமாறன் தனுஷ் இந்த ரெண்டு பேருடைய கூட்டணியில வந்த இன்னொரு படைப்பு தான் அசுரன். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, ஒரு கிராமங்கள் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு குடும்ப தலைவர், அவனுக்கு வார சவால்கள், அவனுடைய வாழ்க்கை முறை, அவனுடைய இயல்பான வாழ்க்கை முறை என்னன்றதை காட்டி, அதோட அவனுக்கு வார போராட்டம், அந்த போராட்டத்துல அவன் எப்படி எதிர்கொள்றான், அதுல எப்படி அவன் பயணிக்கிறான், அவனுடைய குடும்பத்தை காப்பாற்றினாரா இல்லையா என்றதுதான் அந்த படத்துடைய ஒன்லைன் கதை. ஆனா இந்த கதையை வந்து அவ ஏற்கனவே நாங்க பல தடவை பார்த்து பழக்கப்படுற கதையை வந்து வெற்றிமாறன் கொடுத்திருக்க அந்த விதம், அதை பரிணமிச்சிருக்க விதம் வந்து வித்தியாசம். முக்கியமா வெற்றிமாறனுக்கு வந்து அவருடைய மிகப்பெரிய பலம் எதுன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அந்த கதையை வந்து நகர்த்துற விதம். அதாவது நாங்க அடுத்த வார சீன் வந்து நாங்க ஊகிக்கலாம் நினைச்சாங்க, ஊகிச்சா கூட அந்த அடுத்த சீன் வந்து நினைக்கிற மாதிரி இருக்காது. அதுல வேறொரு தளத்தை கடத்த கதையை அப்படியே நகர்த்துறது வந்து அவருடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த். இந்த படத்தை பண்ணியிருப்பார். அது மட்டும் இல்லாம வெற்றிமாறனுடைய இன்னொரு பலம்ன்றதை விட அவருடைய திறமை கண்டிப்பா அது பாராட்டவே வேணும். ஏன்னு சொன்னா, தனுஷை ஹெல்ப் பண்ண விதம். இன்றைக்கு இருக்கக்கூடிய இளம் நடிகர்கள் பல பேர் மத்தியில தனுஷ் வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு சொல்லிடலாம். ஏன்னு சொன்னா, அவ்வளவு டேலண்டடான ஒரு நடிகர். ஆனா அவரை சரியா கையாள தெரிஞ்ச பகுசில இயக்குநர்கள்ல வெற்றிமாறன் ஒருத்தர். இந்த படத்துல வந்து தனுஷ் வந்து பண்ண கேரக்டரை பார்த்தா வந்து இதை தனுஷ் தான் பண்ணாரு, தனுஷ் என்னத்துக்கு கேரக்டர் பண்ணாரே யோசிக்க வச்சது. ஏன்னு சொன்னா, அவருக்குள்ள அந்த ஹீரோயிசம், அவருக்குள்ள ஸ்டார்டம், இப்ப அவருக்குள்ள அந்த நிலைமையை வச்சு பார்க்கும் போது இந்த மாதிரி கேரக்டர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. கிட்டத்தட்ட இன்டர்வலுக்கு கிட்ட வர வரைக்கும் அவர் வந்து அவருடைய ரோல் வந்து அப்படியே அண்டர் பிளேயர் ரோல் தான். அதாவது அவரோட வார நல்லா சொல்லுவாங்க, எல்லாருமே வந்து பயங்கர ஹீரோயிசம் காட்டுவாங்க, எல்லாருக்கும் ஆக்ரோஷமான சீன் எல்லாம் வச்சுட்டு தனுஷ் வந்து அப்படியே அடக்கிய வாசிச்சு சண்டையை பயந்து ஒதுங்கி ஒரு கேரக்டரா வச்சுட்டு இன்டர்வல் இருந்தால் நாங்கள் தனுஷோட இனிங்ஸ் ஆரம்பிக்குது. ஸோ இப்படி கேரக்டர் வந்து தனுஷ் பண்ணது மட்டும் இல்லாம அந்த தனக்கான ஹீரோயிசம் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு அப்படியே ஒரு இயல்பா நாங்க பார்க்கக்கூடிய ஒரு இயல்பான ஒரு மனுஷனா, நாங்க ஊர் வழியை நாங்க பார்க்கக்கூடிய ஒரு சாதாரணமான மனுஷனா தனுஷ் வந்து தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்திருக்கார். தனுஷ்ன்றது வந்து ஒரு நடிப்பில் ஒரு ராட்சசன்ன்றதை வந்து மறுபடியும் இந்த படத்துல வந்து நிரூபிச்சிருக்கிறார். உண்மையா தனுஷ்ல வந்து எனக்கு பிடிச்ச விஷயமா தான், அதாவது எவ்வளவு பெரிய ஸ்டார்டம், எவ்வளவு பெரிய இதை இருந்தா கூட ஒரு படத்துக்கு தேவைன்னு சொன்னா அவ்வளோத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வெகு சாதாரணமா தன்னை அப்படியே இயக்குநருடைய நடிகரா அப்படியே மாத்திர தனுஷுடைய மிகப்பெரிய பலம். இந்த படத்திலயும் தனுஷ் வந்து ஒரு தனித்துவமான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கார். உண்மையாவே ஒரு படத்தை வந்து ஒரு தனுஷ்ல நான் பெரிய ஒரு ஃபேன் கிடையாது, நான் தனுஷா வந்து இந்த படத்தை பார்க்கும் போது அந்த தனுஷோட நடிப்பை வந்து ரசிக்காம இருக்க முடியல. அதே மாதிரி இந்த படத்துல இன்னொரு மிகப்பெரிய இந்த படத்துக்கு அமைஞ்ச வரம் சொன்னா வந்து மஞ்சு வாரியர். மலையாளத்துல சில படங்கள் அவரோட நடிப்பை பார்த்திருக்கேன். வந்து அவரோட நடிப்பு வந்து ஒரு அழுத்தமான ஒரு கதாபாத்திரங்களுக்கு வந்து அப்படியே அந்த பொருத்தமான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பா. இந்த படத்துலயும் வந்து இவ்வளவு அழுத்தமான ஒரு கேரக்டரை வந்து அவ்வளவு சிறப்பா செஞ்சிருப்பா. கிட்டத்தட்ட ஒரு சில சீன்ஸ் எல்லாம் வந்து இந்த சீனுக்கு வந்து மஞ்சு வாரியர் இல்லாட்டி வேற யாரையுமே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அவர் நடிப்பு வந்து சிறப்பா இருக்கும். அதே மாதிரி அந்த படத்துல மாற மிச்சம் எல்லா கேரக்டர்ஸும் சிறப்பாக செஞ்சிருப்பாங்க. முக்கியமா இந்த படத்துடைய பின்னணி இசை ஜி வி பிரகாஷ், அதாவது வெற்றிமாறன் தனுஷ் கூட்டணியில வந்து பெரும்பாலான படங்களுக்கு ஜி வி பிரகாஷ் தான் இசையமைச்சிருப்பா. ஸோ இந்த படத்துலயும் வேற வந்து நியமிச்சதுல எந்த ஆச்சரியமும் இல்லை. ஆனா இந்த படத்துலயும் வந்து ஒரு தனித்துவமான பிஜிஎம், கிட்டத்தட்ட ஒரு சில சீன்ஸ் அந்த மாஸ் சீன்ஸ் இருக்கும், ஃபைட் சீன்ஸ் எல்லாம் வரும்போது சில சீன்ஸ் வரும்போது அந்த பிஜிஎம் வந்து அப்படி தனிச்சு தெரியற மாதிரியான ஒரு சிறப்பா இருக்கும். அதுலயும் வந்து இப்ப கிட்டத்தட்ட இந்த படம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப ரஜினி வந்து இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்டார்டம், மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் ஆகினதுக்கு பிறகும் நினைச்சு பார்க்கும் போது முள்ளு மலர் மாதிரி ஒரு படம் வந்து இப்படி ஒரு படம் ரஜினி நினைச்சிருந்தாரு இப்படி சொல்லி அப்படி ஒரு நினைச்சு பார்க்கறது இனிப்பான விஷயமா இருக்கிற மாதிரி தனுஷுடைய கரியர்ல இந்த படம் கண்டிப்பா பேசப்படும். அதுலயும் முக்கியமா இதுவரைக்கும் தனுஷ் வெற்றிமாறன் கூட்டணியில வந்ததுல என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் இந்த படம் தான் அசுரோட சொல்லிடலாம். இந்த படத்துல நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ரெண்டாம் பாதி சில இடங்கள்ல கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் போரிங்கா இழுபட்ட மாதிரி இருக்கு. ஆனா அந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் பார்க்கும் போது அது ஒரு பெரிய நெகட்டிவ்னு சொல்லவே முடியாத மாதிரி தான் இருக்கு. அடுத்தது வந்து இந்த பிரகாஷ் ராஜ் பசுபதி, இந்த ரெண்டு பேருக்கும் வந்து பெருசா சொல்லிக்கிற மாதிரி போர்ஷன்ஸ் இல்லை. ஆனா அது வந்து இந்த படத்துடைய கதைக்கு தேவைப்படாததால இருக்கலாம். ஆனா அது வந்து பெருசா இந்த படத்தை பாதிக்கல என்ற அளவுல வந்து அது ஏற்படையாதான் இருக்கு. இன்னொரு விஷயம் வந்து இந்த நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, ஆனாலும் சில ஆக்ஷன் சீன்ஸ், சில சீன்ஸ், அதாவது கடைசியா மகனோட குறிப்பா அந்த கதைக்கிற சீன் ஒன்று இருக்கு, அதையெல்லாம் பார்க்கும்போது சில இடங்கள்ல வந்து உங்களுக்கு புதுப்பட்டவுடைய சாயல் ஒன்று லைட்டா தெரியலாம். ஆனா எல்லாத்தையும் விட்டு பார்க்கும்போது இந்த படம் வந்து கண்டிப்பா நீங்க தியேட்டர்ல பார்க்க வேண்டிய படம், குடும்பத்தோட பாருங்க, கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. நன்றி.